ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சரண்யா கோபிநாத். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் என்னோடய ஹஸ்பண்ட் பேசுனா பட்டிமன்றம் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டாப்பிக்னு வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் சந்தோஷம் குறைகிறதா பெருகுகிறதா, இதுதான் டாபிக். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ குறைகிறது அப்படின்ற டாப்பிக்கில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டு விக்னேஷும். பெருகுகிறது அப்படின்னு டாப்பிக்கில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேமா ஹரிணி. கடவுர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பின். ஸோ பட்டிமன்றத்தை பாருங்க. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக எங்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போவதால் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுகிறதா குறைகிறதா. இந்த தலைப்பு நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான ஒன்று. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளே நிறைய தடவை இந்த கேள்வியை கேட்டு பார்த்துருப்போம். அதை பற்றி தான் இங்கே விவாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்காங்க. முதல்ல பெண்கள் அணி. இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறனால கண்டிப்பாக வந்து சந்தோஷம் பெருகுதுன்னு பேச வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருமதி ஹேமா அவர்கள், செல்வி ஹரிணி அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ போல நம்முடைய பாவப்பட்ட ஆண்கள் அப்படிலாம் இல்லை. நடுவர் அவர்கள் வேலைக்கு போகிறதா நிறைய சிரமங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பேசுறதுக்கு வந்திருக்க ரெண்டு பேர் திரு கோபிநாத் அவர்கள், திரு விக்னேஷ் அவர்கள். முதலில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறது என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி ஹேமா அவர்களை இம்மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும், சக பேச்சாளர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் அதிகரிப்பது மகிழ்ச்சியே. மகிழ்ச்சி தாங்க, நான் வேலைக்கு வர என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வரதுனாலதான். என் கணவர் மட்டுமே வேலைக்கு போயிருந்த சூழ்நிலையில என் குடும்பத்தோட சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னா, வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் தொண்டனா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, என்றும் இல்லை எங்கள் வீட்டில் தேய்பிறை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ண
வேலைய செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் சோர்வா இருந்தா இன்னொருத்தர் ஆறுதலா பேசணும்ங்கறத நாம அந்த குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ங்கற அவசியமே இல்ல அவங்களுக்கே அது புரியும் சில சமயம் வேலை நெருக்கடியாலயோ இல்ல ஏதாவது உறவுக்கார ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாம அந்த குழந்தைகளை சில சமயம் தனியா விட்டுட்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் தனியா எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வளரணும்ங்கறதும் தெரியுது லோ லோன் அலைஞ்சாலும் லோன்லாம் அந்த காலத்துல கிடைக்காத நடுவரவர்களே லோன் கொடுக்கறதுதாங்க லோன் லோன் அலையறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்பேன் உடனே ஆரம்பிப்பாங்க பாருங்க ஒரு லென்த்தியான டைலாக்
அவங்க முடிக்கிறதும் காலையில கோழிக்கு ஊறுறதும் கோரஸா இருக்கு நடுவுல. இதுல எங்க சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீட்டுல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் போனாலும் ரொம்ப காமெடியா இருக்கும். எல்லாம் தனித்தனியா தான் போவாங்க. அதுவும் என் வீட்டு ஃபங்க்ஷன்னா என் ஒய்ஃப்க்கு லீவே கிடைக்காது. எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்ல போனாங்க. அப்படிதான் நடுவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அடிச்சு பிடிச்சு அவங்களுக்கு லீவு கிடைக்கல. சரி நானாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு போறேன். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போறேன். நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் இருப்பாங்க, நாலு பேர் நாலு விதமா பேசுனதுக்குன்னு. அப்படிதான் என் பெரியம்மா ஒருத்தவங்க என் பக்கத்துல வந்து எங்கடா உன் ஒய்ஃப் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பெரியம்மா அவங்களுக்கு லீவ் கிடைக்கல அதனால வரல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பத்தடி தூரம் தான் நடுவர்கள் போயிருப்பாங்க. அங்க போய் சொல்றாங்க அவங்க ஒய்ஃப் ரொம்ப பந்தா பாடுறவங்க, அவங்க எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வருவாங்க. சரி பாவம் டயர்டா வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து விளக்க மாத்த எடுத்து வீட்டை கூட்டி வச்சேன். நடுவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பெருமையா பாராட்டினாங்க. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா கிளீன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அடுத்த நாள் வந்தாங்க நடுவர்கள், கண்டபடி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏமா கத்துற அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னா இன்னைக்கு ஏன் நீ கூட்டல அப்படின்னாங்க. இப்ப சொல்லுங்க விருந்தியா எல்லாம் வேலை பாக்குறோம். நடுவர்கள் இன்னொரு விஷயம் கேக்குறேன், இந்த வேலைக்கு போற வீட்டுல எல்லா வீட்லயும் காமனா ஒரு உணவு இருக்கு, என்ன உணவு தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடலாம் என் மனைவிக்கு மார்னிங் ஷிப்ட் ஆனா மூணு வேளை என் வீட்டுல உப்புமா தான் நடுவர்கள் அவசரமா கூட்டு குடும்பம்னே சொல்றாங்க. அதுலயே என் மனைவி நானும் தனி குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் இங்க. நடுவர்ல இப்படிதான் நான் வந்து புலம்பி ஆபீஸ்ல வந்து சோகமா உட்கார்ந்துருந்தேன். என் கூட வேலை பார்க்குற கொலிக்கு ஒருத்தர் வந்தார். ஏன்பா இப்படி சோகமா இருக்க அப்படின்ட்டார். இல்லை சார், வீட்டுக்கு போனால் வந்து பேசுறது ஒய்ஃப் இல்லை, யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கேன், அதனால தான் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன் சார், கொஞ்சம் சோகமா இருக்கேன் சார் சொன்னேன். அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கை, அவர் சொன்னார் அதான் அலெக்ஸா இருக்காளே இப்போ அப்படின்னாரு. அலெக்ஸா இருக்காளா? யார் சார் அலெக்ஸா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கையாச்சே, நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு. அப்பா அலெக்ஸாங்கிறது அமேசான் அலெக்ஸா அப்பா அப்படின்னாரு. அது என்ன சார் செய்யும் கேட்டேன். நம்மகிட்ட நம்ம மனைவி மாதிரியே பேசுவோம் அப்பா அப்படின்னாரு. மனைவி மாதிரி பேசுவாளா? அப்படி என்ன சார் பேசுவா அப்படின்னு. இப்ப அலெக்ஸாட்ட போய் ஏ அலெக்ஸா எனக்கு ஒரு காஃபி போடுதா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கவே, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கிச்சன் இருக்கு, உள்ள போங்க, காஃபி பொடியை போடுங்க, நீங்களே குடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆர்டர் பண்ண நடுவர்களே, இன்னைக்கு வரைக்கும் அலெக்ஸா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நான். நடுவர்களே கமிட்மெண்ட்டுக்காகவும் இஎம்ஐக்காகவும் நாங்க ரெண்டு பேரும் ஓடி 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 எங்களோட இன்னைக்கு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல, ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால எனக்கு இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறத நான் சொல்றேன். என் மனக்குமுறலாம் கொட்டி தீர்த்துட்டேன் நடுவர்ல. உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் எதுவும் இல்லை, பார்த்து நம்மளுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு சொல்றீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கோபிநாத் அவர்கள் ரொம்ப நகைச்சுவாகவும் பேசினாரு, ரொம்ப அழகாகவும் பேசினாரு. அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, உதாரணத்தை அங்கெங்கெல்லாம் தேடி அலையில அவர் அவர் வாழ்க்கையே ஒரு உதாரணம். நேரம் இல்லைன்றாரு, மனைவியோடு உட்காந்து சந்தோஷமா பேசி ஒரு சமோசா சாப்பிட்டு நேரம் இல்லைன்றாரு. அப்புறம் எங்கெங்க வர சந்தோஷம்? இன்னொரு விஷயம் சொன்னாரு, உறவினர்கிட்ட விசேஷங்களுக்கு பாத்தீங்கன்னா போக முடியலன்றாரு. உறவினர் விசேஷங்களுக்கு வந்து ஜோடியா போய் அங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியலன்றாரு. சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா நாலு விதமா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு.
அது சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க அவங்க நாலு நாலு விதமா இல்ல 16 விதமா கூட பேசுவாங்க இவ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறவினர் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறத விட அது வேணா அதை விட்டுருவோம் ஏன்னா அது சொன்னா நம்ம ஹெச்பி ராஜர் போச்சு பாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றது இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதும் டாக்டர் கிட்ட போறதும் ஒண்ணுதான் போன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படி கேட்டுதான் போற மாதிரி இருக்கு அதான் நீ நிலைமை அப்படி இல்ல இதெல்லாம் வந்து மறுத்து பேச போறோம் பெண்கள் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறதுனால கண்டிப்பா குடும்பத்தை சந்தோஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு வராங்க ஹரிணி அவர்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் பொங்கல் நல்வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷம்னா என்னங்க வாட் இஸ் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம் அவருக்கு சந்தோஷம் இல்லாத இருக்கிறது அவருக்கு பேரானந்தமா இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு முன்னாடி பேசின கோபி அண்ணர் சோமாசால சந்தோஷம் தேடிட்டு இருக்காரு எல்லோரும் அவங்க சந்தோஷத்தை நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டுமே யோசிக்கணும் ஒரு குடும்பத்துல 2 பேர் வேலைக்கு போனா அவங்க குடும்பத்துல இருக்க எக்கனாமி மட்டும் டெவலப் ஆக போறது இல்லைங்க நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியே டெவலப் ஆக போகுது அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நாம நமக்கு மட்டும் வாழாம நம்ம சொசைட்டிக்கும் சேர்த்து வாழ்றோம் நம்ம நாட்டுக்கும் சேர்த்து வாழ்றோங்கிறது ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் பொருளாதார உயர்வு அதையும் கொஞ்சம் நம்ம யோசிச்சுதான் பாக்கோமே 2030ல ஒரு ஸ்டடி சொல்லியிருக்காங்க இந்தியால இருக்க எல்லாருக்கும் ஏதோ விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஆங்ஸைட்டி இருக்க போகுதுன்னு இப்போ ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நமக்கு வந்து ஏதோ ஒரு சண்டை அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தாங்க அது பிரச்சனை அதிகமா தெரியும் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து பேசி நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியே வந்து அதிகமா இருக்கும் எங்க கோபி என்ன உங்க ஒய்ஃப் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏத்தலன்னு சொல்றீங்க ஏன் நீங்க விளக்கு ஏத்தனா விளக்கு எரியாதா இல்ல இல்ல உப்புக்கு பல்ல உங்களால தோசை சுட முடியாதா இல்ல பிரியாணி தான் செய்ய முடியாதா அவர் ஒரு நாள் தொடப்பு திட்டதுக்கு வாக்கு போல தொடப்பு திட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு தோசை உப்புமால செஞ்சாருன்னா அது இல்ல நடுவர்களே இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது டெய்லி 1:30 இதே கேஃபேட்டேரியாக்கு டைனிங் டேபிளுக்கு அவருக்கு லஞ்ச் சுட சுட வந்து கொடுக்கிறாரு இது அவருக்கு சந்தோஷமா இல்லையான்னு கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க அதுவும் இல்லாம ஒன்னு விஷயம் சொன்னாரு அவங்க பெரியமாவோ அத்தையோ எதை கேட்டாங்கன்னு அந்த விழாவுக்கு இவ எப்படி போனாருன்னு கேளுங்க அந்த விழாவுக்கு ஏசி கார்ல ஜாலியா ஹிப்ஹாப் தமிழா பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிருக்காரு அந்த காருக்கு யாருக்கு இஎம்ஐ கட்டுறா நீங்களும் வயது சேர்ந்துதானுங்க இஎம்ஐ கட்டிருக்கீங்க லைஃப்ல இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ நம்ம வீட்டுல இருக்க ரெண்டு பேரும் வெல் இன்ஃபார்ம்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சா மட்டும்தாங்க ஒரு குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும் எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அப்பா அம்மா பாட்டில இருந்து எல்லாருமே ஒர்க்கிங் மெமன் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து நாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வீட்டுல பத்திரமா இருக்கணும் ஹோம்ஒர்க் எப்படி செய்யணும் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி பேசணும்னு சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்தவங்க நாங்க அப்படி இருக்கனாலதான் இப்போ நாங்க வாழ்க்கையில இண்டிபெண்டா இருக்க முடியுது நம்ம ஒரு 2 பேர் இருக்கிறதுல ஒருத்தங்க வெற்றியை கொண்டாடி இன்னொருத்தங்க சந்தோஷப்படுறது தாங்க அவர் குடும்பத்தோட உண்மையான மகிழ்ச்சியே இருக்கு அவர் கான் கால் இருக்குன்னு வருத்தப்படுறாரு ஆனா அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் வாங்கின அப்ரிசியேஷன் அவங்க கிளைண்ட் இந்த வாங்கின அப்ரிசியேஷன் நினைச்சிருந்தாங்க அவருக்கு சந்தோஷப்படணும் சைக்காலஜிக்கலா ஒரு ஸ்டடி ஒன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கான தனி மனித சுதந்திரம் எனக்கான ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த விஷயத்த நான் பண்ணும் போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு மேரேஜோ வந்து ஹெல்தியா இருக்குங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிற குடும்பத்துல ஒரு குழந்தை எப்படி வளரும் தான் பேரண்ட்ஸ் வந்து பேஷனட்டா டெய்லி ஒரு வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறப்போ எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஓகே நானும் பேஷனட்டா ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும் என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளருது அப்படி வளர்ந்த குழந்தை எப்படி இருக்கும்னு பார்த்து எப்படி வளர்ந்துருக்குன்றதை பார்த்து நாங்க குடும்பம் முக்கியமா சந்தோஷப்படணும் அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சமோசாவும் உப்புமாவுமே நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியாது
அதனால நடுவர் அவர்களே நான் சொன்ன அனைத்து பாயிண்டையும் கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவீங்கன்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரிணி வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்தது. இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் வாழ்க்கை என்னன்னு கேட்டு பாருங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது வாழ்க்கைன்னு. இதே ஒரு துறவிட்ட போய் கேட்டு பாருங்க, வெந்ததே தின்போம் இனி வந்தாலும் சாவோம்னாரு. இதே ஒரு நடிகன்ட்ட போய் கேட்டு பாருங்க, மார்க்கெட் இருந்தா மேக்கப்பு, மார்க்கெட் போனா பேக்கப் பண்ணுவாரு. இதே ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அடுத்து கலெக்ஷன். அதனால வாழ்க்கை வந்து அவங்க கண்ணோட்டத்தை கொடுத்து மாறிட்டே போகும். அவர் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏதோ சந்தோஷத்தை வந்து சின்னதா வீட்டுக்குள்ள தேடுறீங்க, எங்களோட சந்தோஷம் தான் பெருசு, எங்களோட சந்தோஷம் வந்து நாட்டோட சந்தோஷத்தை டிபெண்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, தனி ஒருத்தரோட அடையாளம்ன்றாங்க. வேலை ஒருத்தங்க வேலைக்கு போறதுனால அவங்களோட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளமா மாறுது. அந்த அடையாளம் அவங்களுக்கு ஒரு மன நிறைவை தருது. அந்த மன நிறைவு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. அதனால வந்து அவரால் தான் சந்தோஷம் பெருகுன்னு சொல்றாங்க. இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் அடம்பிடிச்சு பேசத்து வருகிறார் திரு விக்னேஷ் அவர்கள். நடுவர் அவரே நீங்க சொன்ன மாதிரி பேசணும்னு இல்லை, எல்லாம் பாவி போய் பேச முடிச்சுட்டாங்க. கேக்குதாப்பா, இப்ப முற்றெழுத்து முல்லை சிரிக்க முத்தமிழ் அன்னை அழைக்க உயர்ந்தவரையும் தாழ்ந்தவரையும் பார்த்தால் வணக்கம் கூறுவதாம் என் தமிழர் பண்பாடு. அத்தகைய பண்பிற்கிணங்க இங்கே அவையில் வீட்டிருக்கும் என் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறிய நிலையை கூறுகிறேன். என்ன தப்பு பண்ண என் கட்சிக்காரன், என்ன தப்பு பண்ணா? நடுவர் அவரே இங்க பட்டிமன்றம் நடக்குதா நீதிமன்றம் நடக்குதா? பட்டிமன்றம் சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரங்களை பார்த்து நேரா கேட்கிறேன். ஒரு ரெண்டு சம்சா சாப்பிட முடியலன்னா சொன்ன அந்த மனுஷன் முகத்தை பாரியா. நடுவர் அவரே எங்க பிரச்சனை, ரெண்டு சம்சா கூட சாப்பிட முடியலன்னா அப்புறம் நாட பாத்துக்கலாம். நம்ம முதல் நம்ம ரெண்டு சம்சா கூட நம்ம கணவன் மனைவியா சாப்பிட முடியலன்றதுதான் என்னோட பிரச்சனை. அப்படிதான் நடுவர் அவர்களே, ஒரு நாள் என்னோட மனைவிட்ட வந்து ஒரு கிளாஸ் காபி கொடுங்கம்மான்னு, தப்பு தப்பு அரை கிளாஸ் தான் கேட்டேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபீஸ் டென்ஷன் போல டாப்புன்னு போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம குடிச்ச உடம்ப இரநாள் திட்டு விடுமே சரின்னு சொல்லி காபி எடுத்து குடிச்சிட்டு மதிய லஞ்ச் பாக்ஸும் கட்டிட்டு வந்துட்டேன். காபி பூரா உப்பு சொல்லல, என்னடா அது காலையிலேயே காபி இப்படி இருக்கு, சரி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், ஆபீஸ் வந்துட்டேன். ரெண்டாவது ரோல மூணாவதா உட்காந்துருக்காருன்னு எப்பொழுது என்னோட சேர்ந்து சாப்பிடுவாரு அவருதான். அப்ப என்ன பண்ணாரு, என்னோட சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாரு தெரியாம. நான் என்ன பண்ணிட்டேன், அவரோட சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். நான் அவரை பாக்குறேன், அவர் என்ன பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்ன பார்க்கிறார், இப்படி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே அப்பதான் புரிஞ்சு எனக்கு உப்பு அண்ணனுக்கு காரம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், வாழ்க்கை பூரா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? அதை தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவர்கள் அலுவலகத்துக்கு போறதால தினம் தினம் இந்த மாதிரியான சாப்பாட்டுல கிடைக்கிற அன்புக்கு நாங்க இழந்துடுறோம். வெண்ணிலவை தொட்டு ரெண்டுல என்ன தெரியும், அந்த ஒரு பாடல் இருக்கு.
ஆனா இன்னைக்கு கணவன் மனைவியா வேலைக்கு போற குடும்பங்கள்ல அந்த பாடல் எப்படி மாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? சின்ன சின்ன ஆசை, என் செல்ல மகனுடன் நேரம் செலவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, அவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, அவருடன் விளையாட முடியவில்லை என்ற ஆசை என்பதுதான் இருக்கு. நடுவுறவர்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு கருத்துக்கள் பேசினாலும், கணவன் மனைவியா வேலைக்கு போற சந்தோஷங்கள் இருந்தாலும், 4 மணிக்கு ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு அம்மா அப்பான்னு ஓடி வர குழந்தைய தூக்க நம்ம அந்த இடத்துல இல்லைன்றத சரியாக்க முடியுமா? ஆகிய நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப அழகானது. நாளைக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்ட போறேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவியா ஓடிட்டு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை தொலைச்சு விடுறோம். சிம்மாசனத்தை தேடி ஓடுறோம், தாளாட்டு தாடுறதுக்கு குழந்தைகளுக்கு நேரம் செலவிட முடியல. ஆகையால வாழ்க்கையை நின்று பொறுமையா ரசிச்சா நல்ல அழகா இருக்கும். அப்படி ஸ்லோ மோஷன்ல வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லா இன்பம் துன்பத்தையும் கணவன் மனைவியா சேர்ந்து அனுபவிச்சு சந்தோஷமா வாழ முடியும். சின்ன சின்ன ஆசைகளை தொலைக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விக்னேஷ் அவர் ரொம்ப அழகா பேசினாரு. அவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கைய வந்து மிக மிக அவசரமா வாழ்றதுனால வாழ்க்கையில இருக்க அழகான தருணங்களை வாழாம மிஸ் பண்ணுறாரு. கரெக்ட் தானே? பதட்டப்படுறது இல்ல வாழ்க்கை, பயணப்படுறதா வாழ்க்கை. சில பேர் சொல்றாங்க குடும்பத்துக்காக ஓடுறாங்க, குடும்பத்துக்காக ஓடுறாரு, குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டோம் என்ற அவசரத்தில் குடும்பத்தை விட்டே விலகி ஓடி விடுகிறார்கள். அதுவும் நடக்கதான் செய்யுது. பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போகணுன்றது நல்ல வித நல்ல ஒரு ஆசைதான். ஆனா அதோட முக்கியம் அந்த பிள்ளையோட உட்கார்ந்து சாப்பிடணும். இதைதான் அவர் வந்து முன்னிறுத்துறாரு. அவங்க தரப்புலேயே வந்து நியாயம் இல்லாம இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பணி ரொம்ப கடினம் ஆயிடுச்சு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம்ன்றது வெறும் வீட்டுல மட்டும் கிடையாது. முதல்ல வந்து சந்தோஷம்ன்றது தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றாங்க. இருவரும் வேலைக்கு செல்வதால இருவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்குது. அது சந்தோஷத்தை கொண்டு வருதுன்றாங்க. இப்ப முன்னாடி பேசினாரு கோபிநாத் அவர்கள், அவர் சொன்னாரு சமோசா வாங்கிட்டு வந்தா சமோசா வந்து மனைவியோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட முடியலன்னு. அவங்க மனைவி பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்காங்க, கான்ஃபரன்ஸ் கால மீட்டிங்கை பத்தி பேசிக்கிட்டே அவங்களாக பிடிஞ்சிடுச்சுன்றாரு. அவங்க மனைவி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து நேசிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு ஆபீஸ் விஷயத்த விடிய விடிய பேச முடியுது. ஆனா இவரே ஒரு சமோசாவோட சாந்தம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தா அப்படி இந்தியா வளர சாப்பிடும். அதனால நம்ம இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சில சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. அன்றாட காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய கனவுகளை நோக்கி, பெரிய பெரிய லட்சியங்களை நோக்கி பயணப்படும் போது, பெரிய சந்தோஷங்களை நோக்கி செல்லும் பொழுது இடையில ஏற்பட்டு சிறு சிறு சிரமங்களை வந்துட்டு நம்ம வந்து பொறுத்துக்கணும்ன்றாங்க. நீங்க சிரமங்களை ஏன் சிரமங்களா பாக்குறீங்க, சிரமங்களை வந்து நீங்க பொறுப்புகளா பாருங்க. பொறுப்புகளா பார்க்கும்போது அது உங்களுக்கு சுமையா தெரியாதுன்றாங்க. அதனால இப்ப முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். இப்ப வந்து சந்தோஷம் எங்க இருக்கு? கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா, இல்லைன்னா யாராவது ஒருவர் மட்டும் வேலை போற ஃபேமிலியில சந்தோஷம் இருக்காங்க? யோசிச்சு பார்த்தோம்னா கணவன் மனைவி ரெண்டுக்கு போற ரெண்டு பேரும் வேலைக்கு போற குடும்பங்களையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கிறது இல்லை, சில சந்தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதே போல யாராவது ஒருத்தர் வேலைக்கு போற ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப சந்தோஷம் எங்க தான் இருக்கு? சந்தோஷம் எங்க இருக்குன்னா கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய், ஒருவர் சிரமங்களுக்கு ஒருவர் தோல் கொடுத்துக் கொண்டு, நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வதுதான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.